ஐயா காமராஜருக்கு அப்புறம் இந்த சமுதாயம் இறந்துட்டு செத்துட்டுன்னு யாரும் நினைக்க கூடாது. நம்ம திருப்பி உயிர் பெற்று வரணும். நம்மளுடைய குரல்கள் சட்டமன்றத்தில் நம்ம நாடாருங்கிற தனி குரலோடு வந்தாதான் நம்மளுடைய முழு வெற்றி. அதனால் ஒவ்வொருடைய உழைப்பும் இந்த வீடியோக்கள் பதிவின் மூலமாக பார்த்துட்டு இருக்கிற அத்தனை சொந்தங்களுக்கும் சொல்லிக்கிறது என்னென்னா, நம்மளுடைய வேட்பாளர்கள் யாரும் முக அறிமுகம் இல்லாதவங்க. ஆனால் இந்த உறவு பழங்காட்டுப்படையினுடைய இரத்த உறவோடு வரச்சலை, நம்ம சமுதாயத்தோடு வரச்சலை, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த கடமை இருக்குது. ஒரு சிறு கூட்டமாக கிளம்பியிருந்தாலும் வருங்காலங்களில் இந்த சமுதாயம் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும்னா ஒவ்வொருத்தரும் தன்னை அர்ப்பணித்து இதில் பயணித்தால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் காலகட்டத்தில் எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது. எல்லாரும் யாரு கூடியாவது பயணிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே வந்திருக்கிற ஒரு நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையாக இருந்தாலும் தான் வாழ்வை அர்ப்பணித்து தன்னுடைய சுய விஷயங்களை அர்ப்பணித்து தான் கண்டிப்பாக இதில் வந்திருக்கிறீங்க. நம்மளுடைய வேட்பாளர்களும் தன்னை அர்ப்பணித்து தான் இதில் களம் இறங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக நாளை நம்ம சமுதாயம் அடுத்த தலைமுறையை அரசியலில் அதிகாரமாக நம்ம பயணிக்கணும்னா நம்மளுடைய குடும்பங்கள் ஒன்றிணைந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். எந்த விமர்சனங்களையும் யாரையும் பார்க்காதீங்க. உங்களுடைய இந்த ஒற்றுமையே நம்மளுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு தொகுதியும் அடித்து தூக்குறோம், அவ்வளோதான். இதில் எந்த காரணமும் இல்லை. யாரு கூடயும் கை கோர்த்தோ எவருடைய பணமோ எவருடைய உதவியோ இந்த சமுதாயம் சாதாரணமாக ஒரு வியாபாரத்தில் கூட அதை எதிர்பார்க்காது. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மார்வாடி சமூகம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து வணிகரில் தலைதூக்கி நிற்கிற காலங்களை உடைத்தெறிந்து நம்ம எப்படி வணிகத்துக்குள்ளே போனோமோ அந்த சுய உழைப்பும் நேர்மையும் நம்ம சமுதாயத்தினுடைய ரத்தத்தில் ஊர்னது. ஒன்று மட்டும் நினச்சிக்கிடுங்க, தலைமை என்றைக்கும் விலை போக கிடையாது. விலைக்கு யாரும் வாங்க முடியாது. ஏன்னா எங்களுடைய உயிரையும் எங்களுடைய உழைப்பையும் இந்த சமுதாயத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கிறோம். நம்மளுடைய போராட்டம் கண்டிப்பாக வெல்லணும்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை இதுக்காக அர்ப்பணித்து, குறிப்பாக நம்ம வேட்பாளர்கள் போனீங்கன்னா இவங்க உதவி செய்யலை அவங்க வருவாங்க வர உதவி செய்யலை நினைக்காருங்க. தனியாக ஒரு பைக்கில் கூட போய் பிரச்சாரம் பண்ணுங்க, நம்மளுடைய சொந்தங்கிட்ட போய் ரீச் ஆகும். யாரும் எந்த விஷயங்களும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இதுதான் நம்மளுடைய பலம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உழைத்து தன்னுடைய நேர்மையும் இதில் பங்களிங்க. நம்மளுடைய குடும்பங்கள் இதில் அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கிற நம்மளுடைய வேட்பாளர்களை நீங்கள் தொட்டு நம்மளுடைய விரல்களை நம்மளுடைய சொந்தங்களுக்காக கொடுத்தீங்கன்னா நாளைய தலைமுறை மானத்தோடு வாழ இந்த சமுதாயமும் காத்திருக்கு. நாங்களும் அந்த உழைப்பை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கட்டத்தை கடந்துட்டோம். இன்னும் எத்தனை வருடங்கள் எங்களுடைய உயிர் இந்த சமுதாயத்துக்காக இருக்கும்னு தெரியாது. ஆனால் இருக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் நம்ம முன்னாடி இதே நேர்மையோடு கொடி பிடிக்க நம்மளுடைய வாரிசுகள் தயாராக இருப்பாங்க. இந்த நேர்மை என்றைக்கும் வெல்லும். பணம் ஒரு சமுதாயத்துக்கு பகட்டே இல்லை. பணத்தாலோ வேற எந்த விஷயத்தாலோ பணங்காட்டு படையை சமாதானப்படுத்த முடியாது. வெறியோடு இந்த படை கிளம்பும். நம்மளுடைய தொகுதிகளை அடுத்த தொகுதிகளை போய் மீட்கவில்லை. நம்ம வாடுற பகுதி நம்மளை அடிமைப்படுத்தியே வச்சிருக்கிறாங்க. எந்த குரலும் எடுக்காது. எந்த வேட்பாளரும் யாரு கூட இப்போ போய் கூட இந்த பணங்காட்டு படை யாரு கூட கூட்டம் ரெண்டு சீட்டோ மூணு சீட்டோ அதெல்லாம் எங்களுக்கு அவசியமே கிடையாது. யாருடைய கையோ காலை பிடிக்க வேண்டிய நிலைமையில நாங்கள் இல்லை, நம்மளுடைய சமுதாயமும் இல்லை. இதை உணர்ந்து நம்மளுடைய குடும்பங்கள் பிற கட்சிகளோடு தொடர்பு வைத்து நம்மளுடைய சமுதாய உறவுகளாக தான் வருவாங்க. ஆனால் நம்மளை விலை கொடுத்து நம்மளுடைய குரல்கள் நசுக்கப்பட்டு போயிடும். குறிப்பாக நம்மெல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கும் நாளைக்கும் வருங்காலத்தில் வெற்றி பெற்று வரும்போது முதல் கோரிக்கையாக அந்த நம்ம பனை தொழிலாளர்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம நல்லா இருக்கிறோம். நம்ம இன்றைக்கி எல்லா வாழ்க்கையும் கிடச்சி நல்லா இருக்கிறோம். ஆனால் அன்றாட வாழ்க்கைக்காக அந்த பனை மரங்களை நம்பியே இருக்கிற அந்த குரல் அவர்களுக்காக முதல் முறையாக முதல் குரலே நம்ம அவங்களுக்காக உழைக்கிறோம். கண்டிப்பாக அது எது எது விஷயம் நடக்கிறோம் இல்லையோ இந்த சமுதாயத்துக்காக என்னுடைய உறவுகளும் இந்த போராட்ட களத்தில் இருக்கிற அத்தனை வேட்பாளர்களும் நேர்மையோடும் நம்மளுடைய சமுதாயத்துக்காக இன்றையும் பயணித்து இன்னும் நாட்கள் கம்மியாக இருக்கிறதுனால உழைப்பை அதிகப்படுத்தி நம்ம சமுதாயத்தை மானத்தை தூக்கி நிறுத்த கண்டிப்பாக எங்களோடு நாங்கள் உங்களோடு இந்த சமுதாயம் ஒன்றிணைத்து பணங்காட்டுப்படை நாளைய தொகுதிகளை அடித்தது எங்கள் எல்கை உள்ளே வராதே அப்படிங்கிற குரல் கொடுக்குற அளவில் நம்மளுடைய வெற்றி இருக்கணும், உழைப்பு இருக்கணும். நன்றி, வணக்கம்.